மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. எல்லாருடைய வாழ்விலும் இந்த மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சை. அதற்கு தான் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். பூமி எங்கும் அவரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்ற வார்த்தையை நினைவு கூர்ந்து ஸ்தோத்தரிப்போம். தூதர்கள் அவரை பாடி துதித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் பயன்படுத்தும் ஒரு வார்த்தை, பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது, அந்த பரிசுத்த தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது. அவரை அறிகிற அறிவு எல்லா ஜனத்திற்கும் உண்டாகணும். நமக்கு கர்த்தர் அதை கிருபையாய் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாட்களை காண வாஞ்சையோடு ஸ்தோத்தரிப்போம். தேசங்கள் சந்திக்கப்படும் நாட்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள் சந்திக்கப்படும் நாட்கள், ராஜாக்கள் அதிகாரிகள் ஆண்டவரை தேடி வரும் நாட்கள், ஐந்து வகையான ஊழியங்கள் திருச்சபையின் மூலமாய் வெளிப்பட்டு ஆமீன் எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் நாட்கள், திரள் திரளாய் ஜனங்கள் தேவனை தேடி வரும் நாட்கள், சபைகள் நிரம்பி வழியும் நாட்கள், இந்த நாட்களாய் மாற வேண்டும் என்கிற தாகத்தோடு ஏக்கத்தோடு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏக்கத்தோடு நல்ல உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமை வெளிப்படும் நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் காலங்களிலேயே அதை நாங்கள் காண, அந்த எழுப்புதலை காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பா, இன்று எங்கள் மத்தியினுடைய மகிமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, வல்லமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, கிருபையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, வார்த்தையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் அந்த தாகத்தோடு அந்த தரிசனத்தோடு. தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும், தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும், ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். அறிக்கையிடுவோம், ராஜாக்கள் அதிகாரிகள் எங்கள் சபையை தேடி. மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. எங்கள் கண்கள் காண மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள்.
ஆனிடையாவரும் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள் பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி பெரும் பெரும் செல்வந்தர்கள் உங்க கண்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட நபர்களை எண்ணி சபை தேடி வருவார்கள் தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள் தொழில் செய்யும் அதிபதிகள் அப்படிப்பட்ட நபர்களை நினைச்சு அவர்கள் மெய் தெய்வம் காண்பார்கள் தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள் மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது மானிடையாவர் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள் மானிடையாவரும் சிறியோர் வாலிபர் பெரியோர் வயோதிபர் எல்லாரும் ஐந்து வகை ஊழியங்கள் சபையெங்கும் காணப்படும் ஐந்து வகை எல்லா வகை ஊழியர்கள் சபையிலிருந்து எழும்பட்டப்பா காணப்படும் அப்போஸ்தலர் இறைவாக்கினர் ஆயிரமாய் எழும்புவார்கள் அப்போஸ்தலர் இறைவாக்கினர் ஆயிரமாய் எழும்புவார்கள் அப்போஸ்தலர் இறைவாக்கினர் தீர்க்க தரிசிகள் அப்போஸ்தலர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே மகிமை ஓ வெளிப்படும் நாட்கள் இது மகிமை ஆமே யாவர் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள் மானிடையாவர் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள் நம்பிக்கையோட நல்ல கரங்களை தட்டி நிச்சயமாய் எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் இயேசுவை மெய் தெய்வமாய் காண்பார்கள் இயேசுவை இரட்சகராக காண்பார்கள் இயேசுவை சொந்த ஆண்டவராக குல தெய்வமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதில் விடுபடும் நபர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் சிறுவர்கள் காண்பார்கள் வாலிபர்கள் காண்பார்கள் சகோதர சகோதரிகள் காண்பார்கள் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் காண்பார்கள் பெரியவர்கள் முதியவர்கள் காண்பார்கள் இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தில் இந்த கிராமத்தில் உள்ள உயர்ந்தவர்கள் அதிகாரிகள் ஆளுகையில் இருக்கிறவர்கள் செல்வந்தர்கள் ஹாலேலூயா தொழிலதிபர்கள் மருத்துவர்கள் பட்டதாரிகள் பேராசிரியர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் எந்த வேலைகளை செய்கிறவர்களா இருந்தாலும் எந்த இடங்களில் இருக்கிறவர்களா இருந்தாலும் எல்லாரும் காண்பார்கள் என்கிற நம்பிக்கை ஆண்டவர் எங்க உள்ளத்துல இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஏன்னா நீங்க சிந்தின ரத்தம் வீண் போகாத ஆண்டவரே நீங்க இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் வீண் போகாத ஆண்டவரே மனுக்குலத்தை மீட்பதற்காக நீர் செய்த தியாகம் அது வீண் போகாத ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே அப்படிப்பட்ட நல்ல மகிமையை இன்றைக்கு எங்கள் கண்கள் காண நாங்கள் இருக்கும் தெருக்களிலே நாங்கள் வசிக்கும் ஊர்களிலே நாங்கள் ஆண்டவரே தங்கியிருக்கும் கிராமங்களிலே பட்டணங்களிலே தேசங்களிலே நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த தரிசனத்தோடு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் உன்னதமான தேவனை நாம் தாபரமாக கொண்டிருக்கிறோம் சொந்தமாக கொண்டிருக்கிறோம் ஹல்லேலூயா எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க ஆண்டவரே எமக்கு நன்றி 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 உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதினால் நீர் எங்களை நிச்சயமாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமே உங்கள் நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் கண்டிப்பாக எங்களை நீங்கள் மேன்மைப்படுத்துவீங்க ஆண்டவரே எங்களை நீங்கள் மகிமைப்படுத்துவீர் ஆண்டவரே அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம்
உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. கிருபைகளை தருகிற தேவனே, புதிய கிருபைகளை தருபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுறவங்களுக்கெல்லாம் பதிலாம், கூப்பிடுற எல்லாருக்கும் பதிலாம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். இது கர்த்தரை கூப்பிடுற வாய்ப்பு, கர்த்தரை துதிப்பதற்கான நேரம், அவரை ஆராதிப்பதற்கான சந்தர்ப்பம். நல்ல முழு பலத்தோட, முழு பலத்தோட எப்படியெல்லாம் ஆண்டவரை புகழ உங்கள் நாவுகளில் வார்த்தைகள் வருகிறதோ அப்படியெல்லாம் சொல்லுங்க. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவித்தவர், வேடனுடைய கண்ணிக்கு தப்புவித்தவர், நம்முடைய கால்களை வலைகளுக்கு தப்புவித்தவர், ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்தவர், தலை குனிவிலிருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றினவர், வெட்கப்பட்டு போகிற அனுபவங்களிலிருந்தெல்லாம் நம்மளை தப்புவித்தவர், ஆமென், அழிந்து போகாதபடி நம்மை பாதுகாத்தவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இடறி விழாதபடி நம்மை தாங்கினவர், முறிந்து விழாதபடி நம்மை தாங்கினவர், ஓ வீணான அலைச்சல்களுக்கு விளக்கினவர், நம்முடைய கண்களை கண்ணீருக்கு விளக்கினவர், ஏமாற்றங்கள் தோல்விகளுக்கு விளக்கினவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பின் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பின் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடியதற்குள் சுகம் காணுவே, நீதிமான் நான் ஓடுவே, ஓடியதற்குள் சுகம் காணுவே. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் பதில் அளிப்பீர் வெகு விரைவில், என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர், என்னுடன் இருப்பீன் தப்புவிப்பீன், தலை நிமிர செய்திடுவீர். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் ஓடுவே, அதற்குள் சுகம் காணுவே, நீதிமானா ஓடி அதற்குள் சுகம் காணுவே. வேடனின் கண்ணீ பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவித்தீ, வேடனின் கண்ணீ பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவித்தீ. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர், உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் நீதிமான் நான் ஓடுவே, ஓடியதற்குள் சுகம் காணுவே, நீதிமான் நான் ஓடியதற்குள் சுகம் காணுவே.
வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா உன் நாமத்தை அறிந்ததனா வைப்பி உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா உந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பின் உயர்ந்த அடைக்கலத்தில் யேசுவா யேசுவா உந்த நாமம் பலத்த துர்கம் யேசுவா உந்த நாமம் பலத்த துர்கம் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்கு சுகம் காணுவே நீதிமானா ஓடி அதற்கு சுகம் காணுவே நல்ல சந்தோஷமாய் ஆண்டவரே ஒரு சுக வாழ்வை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் ஒரு பாதுகாப்பான வாழ்வை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்வை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே குறைவில்லாத வாழ்வை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே நிறைவான ஒரு வாழ்வை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் இதற்கெல்லாம் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் கிருபையை நீர் எங்களுக்கு தந்ததினால் இன்றைக்கும் இவைகளை நாங்கள் ருசித்து கொண்டிருக்கிறோம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஒரு காலத்தில் நாங்கள் தாழ்ச்சி அடைந்திருந்தோம் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தோம் செல்வம் பொருள் பணம் எல்லாம் இருந்த போதிலும் மனதில் ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருந்துச்சுப்பா ஒரு ஏமாற்றம் இருந்துகிட்டே இருந்தது ஆண்டவரே ஆனால் இயேசுங்கிற தெய்வத்தை அறிந்த போது அந்த வெற்றிடம் நிரப்பப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அந்த தாகம் தணிந்ததற்காக ஸ்தோத்திரம் அந்த ஏக்கம் அந்த விருப்பம் ஆண்டவரை சந்திக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் எதெல்லாமோ தேடி எங்கெல்லாமோ போய் எல்லாத்தையும் பார்த்த எங்கள் மனது உங்களை பார்த்த உடனே உண்மையை புரிந்து கொள்ள உதவி செய்தீரே உம்மை சந்தித்த போது உம்மை ஏற்றுக்கொள்ள இந்த மனதை பக்குவப்படுத்தி நீரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே இன்னைக்கு இயேசு என்னுடைய தேவன் என்று சொல்ல இந்த நாவுக்கு நீர் உதவி செய்திருக்கிறே நீர் என் தேவன் என்று அறிக்கையிட கிருபை தந்திருக்கிறீரே அல்லேலூயா நீர் என் நம்பிக்கை நீர் என் கோட்டை நீர் என் அடைக்கலம் அல்லேலூயா இப்படிலாம் நல்ல அனுபவங்களை தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அதனாலதான் துதிப்பதும் ஸ்தோத்திரம் பண்ணி அவர் ஆராதிப்பதும் ஆமீன் சங்கீதக்காரன் சொல்றான் இது அறுசுவை விருந்துக்கு இணையா இருக்கு அல்லேலூயா கத்தரை பாடி மகிமைப்படுத்தி ஆராதிப்பது எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அறுசுவை உணவு அப்படி அறுசுவை உணவை உட்கார்ந்து சாப்பிட்டா வயிறுக்கு எப்படி இருக்கும் அப்படி திருப்தியா இருக்கும் மனசுக்கு எப்படி இருக்கும் அப்பா சாப்பிட்டோம்ப்பா சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு இருக்குமா இருக்காதா இதைத்தான் ஆண்டவர் ஆராதனையில் தருகிறார் உங்க இதயத்தை மகிழ பண்ணுகிறார் உங்க ஆத்மாவை மகிழ பண்ணுகிறார் உங்க மனதெல்லாம் மகிழ்கிறது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறதுனால இந்த உலகத்தின் அதிபதி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த உலகத்தை வச்சிருக்கிறதுனால அவன் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல இழுக்க பார்க்கிறான் கண்களுக்கு முன்பாக நிறைய காரியங்களை காட்டி மயக்க பார்க்கிறான் கமான் இதுதான் திருப்தி வா இதுதான் இன்பம் வா இதுதான் உன்னுடைய தேவை இப்படி உலக மக்களெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கான் இழுத்து கொண்டே இருக்கிறான் ஆனால் யோவான் எழுதுறாரு பிள்ளைகளை நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் அல்லேலூயா நீங்கள் யாரை ஜெயிச்சிட்டீங்க பொல்லாங்கனை ஜெயித்ததுனால உங்களுக்காக இதெல்லாம் நான் எழுதுறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் மேலே உள்ள அன்பு அதனால தான் நம்ம நேரத்தை பார்க்கறது இல்லை அதிகாலையாக இருந்தாலும் ஓடி வரோம் ராத்திரி எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் உடல்ல எவ்வளோ களைப்பு இருந்தாலும் கர்த்தரை தேடணும் ஆலயத்துக்கு போகணும் அவரை பாடணும் அவரை மகிமைப்படுத்தணும் ஒரு முழு இரவு ஆண்டவருடைய ஆலயத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதா இருந்தாலும்
பகல் முழுவதும் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த ராத்திரி நான் போய் கத்தர் சமூகத்தில் என்ன செய்யணும், அமர்ந்திருக்கணும், காத்திருக்கணும், ஜெபிக்கணும். மறுநாள் வேலை இருக்கு உண்மைதான், பகலெல்லாம் ரெஸ்ட் இல்லை உண்மைதான், ஆனாலும் ராத்திரி ஆண்டவர் சமூகம்னா அது எனக்கு அறுசுவை உணவு தான். அல்லேலூயா. என்ன எங்கும் கிடைக்காத பேரின்பம் தேவன் தமது சமூகத்திலே தருகிறார். அவர் சமூகத்திலே அவருடைய வலது பாரிசத்திலே நமக்கு ஆண்டவர் ஆனந்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதெல்லாம் ருசிச்சு ஆமீன் அனுபவிச்சு இன்னும் ஏங்கிட்டு இருக்கீங்க? இல்லை பாஸ்டர், ஒரு தடவை அரிசுவ உணவு சாப்பிட்டாச்சு போதும், இன்னும் வாழ்க்கையில் அப்படி வேண்டாம் சாப்பாடு, அப்படி என்றைக்குமே நம்ம என்ன செய்யறதில்ல. எத்தனை முறை எத்தனை இடங்களில் எவ்வளவு நேரங்களில் நமக்கு அது கொடுக்கப்பட்டாலும் அதன் மீது நமக்கு எப்படி இருக்கு, ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. அதை போல தான் அந்த ஆத்மாவுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். காலையில் இருந்தாலும் சரி, மதியானம் இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, ராத்திரியாக இருந்தாலும் சரி, நடு இரவாக இருந்தாலும் சரி, அதிகாலையாக இருந்தாலும் சரி, தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். எத்தனை பேர் ஆண்டவர் அப்படி அர்ப்பணித்து ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே உம்மை நான் துதிக்க, உம்மை நான் ஸ்தோத்தரிக்க, ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்த, எதையுமே நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் என்னுடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அதில் நான் கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டேன், பின்தங்க மாட்டேன், கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட துதிக்கிறதுல எந்த விதத்தில் குறை வைக்க மாட்டேன். முழு உள்ளத்தோடு நான் துதிப்பேன், முழு மனதோடு தான் நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. எந்த நேரமாக இருந்தாலும் உற்சாகமாக தான் அவரை நான் ஆராதிப்பேன். ஒரு நாள் சோர்வின் ஆவியோடு நான் ஆராதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தூங்கி வழியிற ஒரு ஆளை நான் அணிஞ்சிய மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன். கவலை நிறைந்த ஒரு ஆளை அணிஞ்சிய மாட்டேன், என்ன நடக்க போதோன்னு மனதில் குழப்பத்தோடு இருக்கிற ஒரு ஆளை ஆராதிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஆராதிக்க வந்திருக்கிற தேவனிடத்தில் எனக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது. ஆமீன். பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் அவரிடத்தில் உண்டு. ஆமே. தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை காண்கிறே, மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை காண்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா. நீதானே உம் நிழலில் களி கூறுவே, நீதானே என் துணையானி உம் நிழலில் களி கூறுவே, உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் அமே உம் வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, அறுசுவை உணவு திருப்தி அடைகிறே, அறுசுவை உணவு
திருப்தி அடைகிறேன், தினம் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். இதே இதயம், இதே அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உங்களை ஆராதிக்கும் போதுதான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்கள் மனம் வேற எதையும் வேற யாரையும் நாடக்கூடாது, தேடக்கூடாது, பெருசாக நினைக்கக்கூடாதுப்பா. உங்களை தான் நாடணும், உங்களை தான் தேடணும், உங்களை தான் பெருசாக நினைக்கணும் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் தான் நித்தியமானவ, நிரந்தரமானவ, சத்தியமானவ, உண்மை உள்ளவ. உங்க அன்பு, உங்க பிரசன்னம் எல்லா உள்ளங்களையும் நிரப்பட்டு எல்லா இடங்களிலும் கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஃபார் பிரேயர் கான்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.